வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புற விளக்கு கரு கருப்பையா. இந்த நாள் இணைய நாள் பார்த்துட்ருக்கோம், மேசராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க, அப்படியே வெலை கிணமி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கவங்க லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கூட எல்லோரும் பார்க்கலாம் இல்லையா. தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். 29/9/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை திரையோதசி. மதுரை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தெப்ப உற்சவம். கரூர் தான் தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள் பின்னங்கிரி வாகன பவனி. திருவிழிபுத்தூர் ஸ்ரீ பெரிய பெருமாள் தீர்த்தவாரி. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆகிர நாமாவளி கொண்ட தங்க பூ மாலை கண்டு அருளல். செவ்வாய்க்கிழமை நல்லநேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. செவ்வாய்க்கிழமை கௌரி நல்லநேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை. செவ்வாய்க்கிழமை ராகுகாலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமியாக இருக்குன்னா பூசம் மற்றும் 1000 நட்சத்திரக்காரர்களுக்கு. இது ராசி கட்டத்தை பார்த்தோம்னா மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னிராசியிலே சூரியன், துலாத்திலே புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வர பகவான் மற்றும் வியாழ பகவான். ராசிபலம் பார்க்கலாமா? அன்பான மேஷராசினிகளே, காரிய தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எந்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்னின்று நடத்துவீர்கள். உங்களுக்கு பல வழிகளிலே உதவியிலமையை காத்திருக்கிறது. எந்த சொல்லும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். காரிய தாமதம் ஆனால் கூட காரிய வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கிறது. பெற்றோர் பெரியோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வாக்குவாதம் செய்ய வேண்டாம், மீன்வம்புகள் செய்ய வேண்டாம். சகோதரிகளே சச்சரவுகள் மாற காத்திருக்கிறது. தங்கவெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான ரிஷபராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், முன்னேற்றம் காணலாம். காரிய வெற்றி கைகூடும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அருள் வாக்கு சொல்வோர், ஜோதிடம் செல்வோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாதகமாகும். மனதிற்கு பிடித்த சமூகம் நடக்க காத்திருக்கிறது. தங்க வெளி வியாபாரிகள் ஓரளவு முன்னேற்றம் காணலாம். நாளை பொறுத்தவரையிலே வெளியூர் தகவல்கள் சிறப்பான முறையிலே அமைய காத்திருக்கிறது. பொதுவான வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். நாளை பொறுத்தவரையிலே பல காரியங்களை சாதிக்கலாம். அன்பான மிதுனராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். வரவுகளை விட செலவுகள் ஒரு சிலருக்கு அமையலாம். சொல்லப்போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். புதிய காரியங்களை சிறப்பாக செய்யலாம். போக்குவரத்தில் கவனம் தேவை. யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். தங்கமளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரல் லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் வருமானம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கடகம் ராசினிகளே, சிக்கல்கள் வருவது போல் தோன்றினாலும் சிரமங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். சோம்பலை மாற்றங்கள், சுறுசுறுப்பாக செலவிடுங்கள். காரிய வீட்டை கைகூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சில மாணவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பரிசு பாராட்டு பதக்கங்களை பெறலாம். ஒரு சில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக வெளியூர் தகவல் சாத்தியமாகும். விரும்பிய கல்லூரி விரைவு வகுப்புகள் கிடைக்கலாம். அரசியல் வாய்ப்புகள் சுமார்தான். கால் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மம் ராசினிகளே, முயற்சிகள் சாத்தியமாகும், முயற்சிகள் பலிதமாகும். எந்த காரியத்தையும் முன்னின்று நடத்துவீர்கள், சிறப்பாக வெற்றி பெறலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். பொதுவாக மிசிறுகால பிரச்சனைகள் வராது, தொந்தரவு வராது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் யூடியூப் வகையிலே, வாட்ஸ்அப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலே கூட விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான கன்னிராசினிகளே, எதிர்ப்புகள் வருவது போல் தோன்றினாலும் அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். விட்டு கொடுத்தவர்கள் கிட்டு போனதில்லை, உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். யாரும் வீம்பு செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம், அடுத்தவர் பிரச்சனை தலையிட வேண்டாம். உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். ஒரு சிலருக்கு இடதுகை இடதுகால் பிரச்சனை ஏற்படலாம், வலி ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. கால் வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான துளாராசினிகளே, வெற்றிமீறின் சிறகு நாளாக இருக்கிறது. காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், முன்னேற்றம் நடத்துவீர்கள். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கடன்களால் கூடுதலாக பெறலாம். ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ வரங்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சுபகார முயற்சிகள் கைகூடும். அன்பான விருச்சிக ராசினிகளே, கவலைகளை தூக்கி எறியுங்கள்.
கண்டிப்பாக சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மகிழ்ச்சியோடு அனுசரித்து செல்லுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள், சைப்புத்தன்மையோடு மாறிக்கொள்ளுங்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சுமார்தான். அரசியலிலே இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்திலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு புதிய வண்டி, புதிய வாகனங்கள், புதிய வீடு, புதிய மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்பான தனுசு ராசினிகளே, பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் பலம் ஒரு பக்கம் இருக்கும். மனதை போட்டு குழப்பிக்கொள்ளார்கள். ரகசியத்தை காப்பாற்ற பாருங்கள். ஒரு செய்தியை அடுத்தவிடம் மாற்றி சொல்ல வேண்டாம், யோசித்து சொல்லுங்கள். சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. மௌனமே சிறப்பானு சொல்லலாம். எந்த சொல்லி விட்டு கொடுக்க வேண்டாம். பார்த்து பேசவும், பார்த்து பழகவும், காரியங்களை சாதித்து கொள்ளவும். உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட போகிறது. அனுசரித்துக் கொள்ளுங்கள். பொறாமை நிறைய காத்திருக்கிறது. கவனமாக செயல்படுங்கள். எந்த சொல்லி விட்டு கொடுக்க வேண்டாம். உங்கள் தொழிலை மட்டும் பாருங்கள். உங்கள் பேச்சுக்களை மட்டும் சிறப்பாக செய்யுங்கள். அடுத்த ஒரு பேச்சில் தலையிட வேண்டாம். அன்பான மகராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர் பேச்சுக்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். விளைவு தகவல் சாத்தியமாகும். சகமான அன்போடு பழகவும், பாசத்தோடு பழகவும். உடல்நலம் சீராகும். ஒரு சிலருக்கு தகவல்கள் தாமதமானாலும் சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கலாம். காரிய வெற்றி கைகூட காத்திருக்கிறது. அன்பான கும்பம் ராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் அனைத்தையும் வெற்றி பெற்று காட்டுவீர்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். நட்பு வழியிலே கவனம் தேவை. நட்பு தேவைதான். அந்த நட்பை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளவும். நல்லவர்கள் யார் தீவிரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யோசித்து செல்வடவும், பார்த்து பேசவும். தகவல்கள் தனவரவு கூட்டும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். கடந்தொலை கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம், சளி பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். தங்கம் வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான மீனவ ராசினிகளே, களிப்பான என்று சொல்ல வேண்டும், மகிழ்ச்சிகளை தத்தளிப்பீர்கள். திடீர் வருமானங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. சொல்லப்போனால் திடீர் வருமானங்கள் உங்கள் கைகளையும் பைகளையும் நிற்ப காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் விருப்பத்தை நிறைவேற்றும். காரிய வெற்றி கைகூட காத்திருக்கிறது. கவலைகளை தூக்கி எறியுங்கள். பெற்றோர் வழியிலே அனுசரித்து செல்லவும், அவர் பேச்சை கேட்கவும். அவர்களால் உங்களுக்கு சாதனைகள் செய்ய காத்திருக்கிறீர்கள். பரமனைப்புகளை கூட காத்திருக்கிறது. சகோதர வழிகளிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். அன்பானர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டின் முன்புறத்திலே குட்டிச்சுவர் இருக்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.